எல்லாருக்கும் வணக்கம். கும்பகோணம் சோழர்களோட கருவூலம் அப்படின்னு சொல்ற ஊரு. எதுக்காக இந்த ஊரை சோழர்கள் அவங்களோட செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பாக்குறோம். சோழர்கள் தொடக்கத்துல புகார் நகர், அதாவது பூம்புகார்ல தான் அவங்களோட செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. கடற்கொள்ள அந்த நகரை அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த தலைநகர் உறையூருக்கு கொண்டு போறாங்க. அவங்க உறையூருக்கு கொண்டு போனாலும் அவங்களோட செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த நகர பாதுகாப்பா அவங்களுக்கு படலை. ஏன்னா பாண்டியர்கள்ல இருந்து உறையூருக்கு வரும்போது பெரிய இயற்கை அரண் அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனா கும்பகோணம் அவங்களுக்கு எப்படி இயற்கையான ஒரு அரணை கொடுத்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாண்டியர்கள் மதுரையில இருந்து வராங்கன்னா அவங்க கண்டிப்பா வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டியாறு, அரசலாறு இந்த 4 ஆறையும் தாண்டி தான் வரணும். இப்போ உள்ள மாதிரி அப்போ பாலம்லாம் கிடையாது. ஸோ அவங்களோட அந்த படையெடுப்பு, குதிரை, யானைப்படை இல்லை காலாட்படை எதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த 4 ஆறை தாண்டி வரும்போது அதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவாகும். இந்த காலதாமதம் எதிர்த்து போர் பண்ணுறதுக்கோ இல்லை செல்வத்தை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கோ அவங்களுக்கு பெரிதும் உதவி இருக்கும். இப்போ தெற்கு பக்கத்துல இந்த 4 ஆறு உங்களுக்கு கும்பகோணத்துக்கு பாதுகாப்பு தந்துச்சு. ஸோ வடக்குல இருந்து ஒரு படையெடுப்பு வருது. இப்போ பல்லவர்கள் வராங்க அப்படின்னு வச்சுங்க. அவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு கொள்ளிடம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறு, அது ஒன்னே போதும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. அதை தாண்டி ஒரு படையெடுப்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வருஷத்துல 10 மாசம் தண்ணி போற ஒரு ஆறு. நீங்க யானைப்படை, குதிரைப்படை, நீங்க ஆள்லாம் கொண்டு வரதுக்குள்ள இவங்க ரொம்பவே எளிதா அவங்களை தோக்கடிச்சிடலாம். கொள்ளிடத்தோட சேர்ந்து காவிரியும் இயற்கையா இன்னொரு அரணா இருந்திருக்கு. கும்பகோணத்தை ஒட்டி சில போர் நடந்திருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரம்பியம் போர், சோழர்களோட வரலாற்றையே மாற்றின போர். அது எங்க பாத்தீங்கன்னா கொள்ளிடக்கரையை ஒட்டி தான் நடந்திருக்கும். அதே மாதிரி அரிசிலாற்றங்கரை போருங்கிறதும் நம்ம அரசலாறு அதை ஒட்டி தான் நடந்திருக்கும். கும்பகோணம் கருவூலம் அப்படின்னு சொல்ற அந்த பாடல், அகனானோட பாடலையும் பார்த்துருவோம். கொற்றச்சோழர் குடந்தை வைத்த நாடு தரு நிதியினும் சிறிய அருங்கடி படுக்குவல் அரண் இல் யாயே. இது எழுதுனோர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடவாயிர் கீர்த்தனார் அப்படின்னு. இவர் பிறந்த ஊர் நம்ம குடவாசல் தான். நன்றி, வணக்கம்.